நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு வந்து நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நாராயணபுரம் லக்ஷ்மி செல்லசாமி வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கிறேன். ஊர் ஊராக போய் சமையல் பண்ணாலும் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் நம்ம சமைக்கும் போது அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நாமளும் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வகையில் லக்ஷ்மி செல்லசாமி கிட்டே இன்றைக்கி நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன்றதை போய் தான் பார்க்கணும். வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். லக்ஷ்மி செல்லசாமி நீங்கள் தான் இல்லையா? சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சங்கரங்குடி பிரான்ச்சில் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் டெவலப்மெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 23 இயர்ஸ். சங்கரங்குடி பிரான்ச்சு திருநெல்வேலி டிவிஷன். வெரி குட். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். குழந்தைகள்லாம்? குழந்தைகள்லாம் ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். மகள் 10 மார்க்கில் இருக்கா. பேத்தி பிறந்ததுக்காக மறுபடியும் மகள் எல்லாருமே 10 மார்க்கில் இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு பேர் பாப்பா பேர் வீட்டில் இருக்கா லாவண்டியா. ஓகே. ஆகாஷ்ங்கிற பையன் 3வது பையன். அவனும் பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கேன் மெட்ராஸ். ரெண்டு இன்ஜினியர் எம்ஜிஆர் இன்ஜினியர். மூணு இன்ஜினியர். மூணு இன்ஜினியர். ஃபேமிலி இன்ஜினியர். மறுபடியும் இன்ஜினியர். சூப்பர். என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு புரிய வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ராம்நாத் நேட்டிவ் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். செட்டில் எட்டு மதுரை. ஆனால் ஒர்க் பண்ணுறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். மூணு டிஸ்ட்ரிக்ட் கவராகும். ஓகே ஓகே. மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மூணு டிஸ்ட்ரிக்ட் கவராகும். சூப்பர். சவுத் சைடில் நல்லா ஃபுட்டுகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. சைவம் அசைவம் ரெண்டும் நல்லா பண்ணுவேன். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? வந்து சிம்பிள் கொழக்கட்டை தான் செய்ய போகிறேன். கொழுக்கட்டை செய்ய கொழக்கட்டை. ஓகே ஓகே. சரி, இன்றைக்கி நான் போய் கொழுக்கட்டை தான் சாப்பிட போகிறேன் உங்களோட. சூப்பர். கிச்சன் மூலமா லக்ஷ்மி செல்லசுவாமி வந்துட்டு இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்டுடலாம். என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்கம்மா? அரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்களா? அரிசி மாவு. தேங்காய் துருவலா? தேங்காய் துருவல். வெல்லம்? வெல்லம். ஏலக்காய்? ஏலக்காய் தட்டு. நெய்? நெய். ஓகே. எவ்வளோ அரிசி மாவுக்கு எவ்வளோ வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க? 2 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் தேங்காய் பூ. தேங்காய் பூ 3/4 டம்ளர். வெல்லம்? வெல்லம். துருணு வெல்லம். 4 ஏலக்காய். 4 நம்பர் ஏலக்காய் கொஞ்சம் 2 ஸ்பூன் இடித்து நெய் வந்து ஃபஸ்ட்டு சட்டி. சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு போகிறோமா? பற்ற வச்சிடலாமா? இப்போ வந்து நம்ம சட்டியில் நெய் விட போகிறேன். பேர பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப வெரைட்டி வெரைட்டி கூப்பிடுவீங்களா அப்படி டென்மார்க்கில் போயிட்டு? அப்படியா? இல்லை 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 இல்லை. சொன்னாங்களே வந்தோடனே சொல்லிட்டு இருந்தாங்க சாரு சொன்னார். ஆக்சுவலாக உங்கள் சனில்லா டென்மார்க்கில் இருக்காரு இல்லையா? மருமகன். மருமகன் கண்ணுக்கு இருக்காரு. கண்ணதாசன் அவர். கண்ணதாசன். நீங்கள் போனீங்களா டென்மார்க்கு? பாப்பா டெலிவரி போயிட்டு. பாப்பா டெலிவரிக்காக போனீங்களா? ஓகே. இப்போ எத்தனை பசங்க பாப்பாவுக்கு? பேர பிள்ளைங்க ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, 2-3 வயசு ஆகுது. அடுத்து 2வது டெலிவரிக்கு பாப்பா பிறக்க போதா? மார்ச். திருப்பி டென்மார்க் போகிறீங்களா? போகிறேன். நீ குவைட்டாக போய்ட்டுருக்கீங்க டென்மார்க்கு. சரி, அங்கெல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? அங்கே வந்து வெரைட்டியாக தான் சாப்பிடுவாங்க. அது எங்களுக்கு பிடிக்காதது. ஓகே. நம்மளுக்கு உள்ள அவங்க சாப்பாடு நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம சாதமும் அங்கே இருக்குது. இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் நம்ம சாப்பாடு சமைச்சு கொடுப்பீங்களா? ஆ, சமைச்சு கொடுப்பேன். ஓகே. மறுப்பாங்க விரும்பி சாப்பிடுவார அவங்க சாப்பாடு? அழகாக விரும்புவாங்க. எங்கள் பொண்டாட்டி கை விட மாமையா கை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஒன்றும் சொல்ல முடியல அவங்களால. சரி, ஓகே. பிறகு கொண்டு வரமா? இதை வறக்க வறக்கம் இல்லை. ஓகே. சுரண்டி வறக்கலாமா? நெய் போட்டு நெய்யில் அந்த தேங்காய் வறுத்துக்குவீங்க இல்லையா? அடிக்கடி வீட்டில் செய்வீங்களாம்மா இதெல்லாம்? ஆ, செய்யலாம் செய்யலாம். நீங்கள் வர புளிய சோசிக்கு தான் ஃபேமஸாக பண்ணுவாங்க இல்லை? ஆமாம், புளிய சோசிக்கு தான். நான் புளிய கேட்டால் செஞ்சு கொடுப்பேன். ஓகே. இப்போ என்ன 1 நேரமாக வதக்கிட்டோம். நான் அடுத்து என்ன செய்கிறோம்? சர்க்கரை. சரி, ஓகே. வெல்லம். நிறைய பேர் வெள்ளம் பாகு எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம மண்ணெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போடுறீங்க மாதிரி? இது வந்து கொலக்கட்டைக்கு வந்து அப்படி தான் தேவையில்லை. தேவையில்லையா? சில பேர் வெள்ளம் வந்துட்டு ஏன்னா சுகர் கேன் இல்லையா கரும்புலேருந்து எடுக்கிறது. இதுக்கு வந்து பேர் பூரண கொலக்கட்டை அப்படிங்கிற. இது இப்படி தான் போட்டுருக்கோம். ஓகே ஓகே.
இல்ல இல்ல மண்ணு ஏதாவது இருக்குமானு கேக்குறேன் இல்ல அப்படி எல்லாம் இல்ல இருக்காது எடுத்துட்டோம் இப்போ எல்லாம் என்ன செய்றோம் இலக்கு 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 எடுத்துட்டோம் வேற அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதா பூர்ண ரெடி இல்லையா அடுத்து வந்து இத தான் குழுக்கட்டல வைக்க போறீங்களா சட்டி அடுப்புல வைக்கணும் அடுத்து அடுப்பு பத்த வச்சி இட்லி சட்டி தூக்கி வச்சிட்டு அடுப்பத்த வைங்க தண்ணி சுட்டுமா தண்ணி சுடட்டும் அதுக்குலாம் நம்ம என்ன செய்றோம் மாவு இந்த மாவு என்ன பண்ணீங்க ஆக்சுவலா மாவு வந்து 2 டம்ளர் மாவு எடுத்தோம் 2 டம்ளர் மாவு மாவு எடுத்து வெண்ணி வச்சி லேசா லைட்டா உப்பு தூள் அதல போட்டு அப்படி நல்லா சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சிரறோம் சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாதிரி இந்த மாவு பிசைஞ்சு வச்சிரறோம் நல்லா பிணைஞ்சு வச்சிரறோம் இது வெறும் பச்சரிசி மாவு கொஞ்ச நேரம் வச்சா 2 நிமிஷம் வச்சா சாஃப்ட் ஆகும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் சாஃப்ட் ஆயிடும் இப்போ இதல தான் பண்ண போறீங்களா இதல தான் பண்ண நீ தொட்டுட்டு ஊறுட்டுவீங்களா ஆமா தண்ணி சுட்டவனே அப்படியே வச்சு ஆவி நலச்சிட வேண்டியது ஆ வச்சு எடுத்து வந்துட்டான் இந்த மாவு ரவுண்ட் பண்றோம் இது எந்த மாடல்ல வேணா மடிக்கலாம்ல புள்ளையார் மாடல்லயும் மாடலாம் ஓகே புள்ள பூர்ணம் வந்து வெளிய வராம மடிக்கலாம் ஆ மாடிக்கலாம் சீதே மாதிரி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் நான் மடிக்கவா ஆ மடிக்கலாம் புள்ளையர் கோட்டைங்களா அந்த மாதிரி செய்யலாம் வைக்கலாமா ஓகே வைக்கலாம் எப்படி வேணும் வைக்கலாம்ல வைக்கிறவா வைக்கலாம் அங்கே இங்கே போதுமா முடியலமா கொழுக்கட்டை வெந்த உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதா இல்லையா ஓகே போதும் போதுமா சரி இது எப்படி ஒரு வேகறதுக்கு ஒரு 10 டு 15 மினிட்ஸ் ஆகும் ஆகும் சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா 10 நிமிஷம் வெந்துச்சிங்களா 10 நிமிஷம் இருக்கலாமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடு இந்த அடுக்கு எடுத்துறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடு வந்துடுவா யூஷுவலா வந்துட்டு எல்லார் வீட்லயும் பண்றது தான் கொழுக்கட்டை ரைட் ரெடி சூப்பர் சுட சுட கொழுக்கட்டை ரெடி எப்படி பண்ணி கொடுத்தாலும் கொழுக்கட்டை வந்துட்டு கொழுக்கட்டை தான் இதுக்கு பேர் பூரணி கொழுக்கட்டை என்னங்கம்மா இதுக்கு பேர் பூரணி கொழுக்கட்டை ஆமா பூரண கொழுக்கட்டை உள்ள வந்துட்டு ஸ்வீட் ஃபில்லிங் வச்சா ஸ்வீட் இதே உங்களுக்கு பருப்பு ஃபில்லிங் வச்சு சேவரி பண்ணா பண்ணலாம் சென்னா இப்போ எப்படி நம்ம சமோசாக்கு ஸ்டஃபிங் சென்னா வைக்கிறோமோ அதை மாதிரி வச்சு பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் ஃபில்லிங் வச்சு பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த இட்லிக்கு ஒரு சேஞ்சஸுக்கு அந்த ரைஸ் ஃப்ளார் பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டு தான் பண்ணணுன்றது என்ன சார் ஒன்றும் அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது சேவரி உங்களுக்கு விரும்புகிற வகையில் சேவரி வேணுனாலும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இல்லைங்களா ஏலக்காய் தேங்காய் வெல்லம் பிளெண்ட் பண்ணி இந்த பூர்ணம் வந்துட்டு சுட சுட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குது கொழுக்கட்டை தேவையான பொருட்கள் அரிசி மாவு தேங்காய் துருவல் வெல்லம் ஏலக்காய் நெய் செய்முறை வானொலியில் நெய் சேர்த்து கரைந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி அதோடு வெல்லம் சேர்த்து வதக்கி அதோடு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து அடுப்பை அணைத்துவிடவும் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சுடுதண்ணீர் சிறிதளவு உப்பு சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும் அடுப்பில் இட்லி தட்டை வைத்து சூடாக்கவும் கையில் நெய் தடவி சிறு அளவு அரிசி மாவு எடுத்து அதில் தேங்காய் கலவையை வைத்து கொழுக்கட்டை போல் பிடித்து இட்லி தட்டில் வைத்து மூடி போட்டு 10 முதல் 15 நிமிடம் வைத்து வேகவிடவும் இப்பொழுது கொழுக்கட்டை தயார் சுகமான